வணக்கம் அண்ட் வெல்கம் டு லதாஸ் மேஜிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு ஒரு மசாலா ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப வித்தியாசமான ஒரு மெத்தடில் நான் செய்ய போகிறேன். ஸோ வாங்க, அதை எப்படி செய்யலாம், அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, ஒரு உருளைக்கிழங்கு, நான் ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மசாலாவுக்கு வந்து காஞ்ச மிளகாய், ஒரு டேபிள் ஸ்பூன் முழு தனியா, ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம், ஒரு நாலு பல்லு பூண்டு, அப்புறம் ஒரு சின்ன வெங்காயத்தில் ரெண்டு வெங்காயம் நான் வந்து பொடியேசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு மசாலா வந்து நம்ம ட்ரை மசாலா ஒன்று ரெடி பண்ணணும். அதை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு சின்ன கடாயை வந்து சூடு பண்ணியிருக்கேன். இதுக்கு ஆயிலெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஸோ பார்த்திங்கன்னா, ஒரு முக்கால் டீஸ்பூன் இல்லை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். வெந்தயம் ஃப்ரை ஆகும் போது ஒரு ஸ்மெல் வரும். ஸோ அந்த ஸ்மெல் வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு தனியா இதையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு இந்த காஞ்ச மிளகாய் தான் நீங்கள் வந்து காரத்துக்கு. ஸோ மிளகாத்தூள்லாம் இதில் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. இது வெறும் உருளைக்கிழங்கு ஃப்ரை மாதிரி பண்ணிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த இந்த ட்ரை மசாலா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டு வருது, வெடிக்கிற சவுண்டு. ஸோ வெந்தயத்தோட ஸ்மெல்லும் வருது. ஸோ இதை ஆஃப் பண்ணிடுறேன் நான். நல்லா புரிஞ்சிருச்சு. ஸோ இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் வந்து ஒரு ட்ரை பவுடராக இதை ஆக்க போகிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது அது வரைக்கும் ஆறிட்டு நான் மிக்சியில் அரைச்சி வச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு பேனில் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஏன்னா இந்த உருளைக்கிழங்குனால கொஞ்சம் ஆயில் ஊற்றினாதான் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். அது நல்லா பொரியட்டும். பார்த்தீங்கன்னா, கடுகு நல்லா பொரியுது. இப்போ என்ன பண்ணுங்கள், வெங்காயம் வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். பார்த்தீங்கன்னா, நான் வெங்காயம் போட்டேன், இந்த பொடிசாக நறுக்கின பூண்டையும் போட்டுட்டேன், அதோட இந்த பச்சை பட்டாணியும் போட்டுடுங்க. போட்டுட்டிங்கன்னா இந்த வெங்காயம் ஃப்ரை ஆகும் போதே இந்த பச்சை பட்டாணியும் நல்லா ஃப்ரை ஆகிடும். ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இது நல்லா கொஞ்சம் ஒரு கலர் மாறுற, இந்த வெங்காயம் வந்து ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயமும் இந்த பட்டாணியும் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. வெங்காயத்தோட கலரும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள், இந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கத நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதுக்கு தேவையான உப்பு இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த உப்பெல்லாம் வந்து இந்த உருளைக்கிழங்கில் ஏறட்டும். ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதோடு நம்ம இந்த ட்ரை மசாலா அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, இந்த மிளகாத்தூள், வெந்தயம், வெறும் மிளகாய், தனியா, வெந்தயம். ஸோ இதை பவுடர் பண்ண மசாலாவை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. போட்டுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். ஒரு மூணு நாலு நிமிஷம் இருக்கலாம். இந்த மசாலாலாம் வந்து இந்த உருளைக்கிழங்கு பட்டாணிக்குள்ளே இறங்கணும். அதோட கொத்தமல்லி போட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நல்லா அந்த மசாலா வந்து உருளைக்கிழங்கும் பட்டாணியிலையும் நல்லா இறங்கிருச்சு. இதுவே நீங்கள் காஷ்மீரி மிளகாய் இருந்துச்சுன்னா கலர் வந்து ரொம்ப நல்லா ஒரு ரெட் கலராக வரும். அது ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், சப்பாத்தி இல்லை தோசையில் கூட நீங்கள் வச்சே சாப்பிட்லாம். இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி பார்த்தீங்கன்னா எதோட வேணால் காம்பினேஷனாக நீங்கள் ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சே சாப்பிட்லாம். ஸோ இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா, இந்த சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ஃப்ரை அட்டகாசமாக இருக்குதுங்க. பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குது. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், சப்பாத்தியோட ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி இது. இந்த மசாலா பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம யூஸ்வலாக வெறும் மிளகாத்தூள் போட்டு தான் உருளைக்கிழங்கு அதெல்லாம் ஃப்ரை பண்ணுவோம். ஸோ இது வெந்தயெல்லாம் போட்டிருக்கனால ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.